ஒரு முக்கியமான ஒரு பிரபலத்துடைய ஜோதிடம் நீங்க சொல்லணும் சரிங்க நான் பெயர் சொன்னாதான் நீங்க அதை சொல்ல முடியுமா இல்ல நான் அவருடைய அவருடைய அனுமதி இருக்கா ஏன்னா அவருடைய அனுமதி இல்லாமல் பார்க்க கூடாது அனுமதி இருக்கா அனுமதியோடு தான் கேட்டு வாங்கியிருக்கேன் அப்ப பிரச்சனை நான் அவருடைய அவருடைய ஊரு அதை மட்டும் சொன்னா போதுமா அவர் பெயர் வேண்டாம் பெயர் வேண்டாம் நீங்க விருப்பப்பட்டா கேட்டுக்கலாம் இல்ல பெயர் நீங்களே கணிக்க முடியுமா உங்களாலேயே சொல்ல முடியுமா சொல்லலாம் பேர் அவருடைய பதினெட்டு பதினொன்னு

இவர் வந்து பிறந்தது பரணி நட்சத்திரம் மேசராசி திதி பௌர்ணமி திதியில பிறந்திருப்பாரு லக்னம் வந்து துலாம் லக்னம் லக்னத்திலே புதன் ராகு ரெண்டுல சூரியன் அஞ்சாம் இடத்துல குரு சாரி ஆறாம் இடத்துல குரு மீனத்துல குரு வக்ரம் ஏழுல சந்திரன் கேது ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் மாந்தியுடன் தொடர்பு சனி பத்தாம் இடத்துல பன்னெண்டுல சுக்கரன் ஏழு கூட சுக் லக்னாதிபதி பன்னெண்டுல நீச்சம் லக்னாதிபதி பன்னெண்டுல இப்ப நடப்பு அவருக்கு ராகு தசை இந்த ராகு தசையில இப்ப நடப்பு வந்து அவருக்கு வந்து ராகு தசை சாரி ராகு தசையில இப்ப சூரிய புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு அஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து கடந்த அஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து முப்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை இப்ப அவருக்கு ராகு தசையில சூரிய புத்தி பொதுவாக ராகு தசையில சூரிய புத்தி சந்திரா புத்தி செவ்வா புத்தி கேர்ஃபுல்லா இருக்கணும் சந்திரன் ராகு பகைக்கிரகம்னு பேரு செவ்வாய் ராகு பகை கிரகம்னு பேர் இந்த ராகுவே வந்து பன்னெண்டாம் அதிபதி புதன் பரிவர்த்தனை பெற்ற கிரகத்தோட சேர்ந்து தசா புத்தி நடத்திக்கிட்டு இருக்காரு நடப்பு சூரிய புத்தி சூரியன் உட்காந்து வீட்டுக்கு ஆறு குடையவர் ரெண்டாம் இடத்துல இருக்கார் ரெண்டாம் அதிபதியும் சொல்லக்கூடியவர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதியும் சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து போய் ஜாதகத்தில் நீசபங்க ராஜயோகத்தில் அங்கே பிரிஞ்சு உட்காந்துருக்காரு அப்போ இந்த ஜா ரெண்டில் சூரியன் இருக்குது இந்த சூரியன் வாங்கின நட்சத்திரம் என்னென்னு கேட்டிங்கன்னா விசாக நட்சத்திரம் குரு சூரியன் சிவராஜ யோகம் அரசாங்க பணி பதவியில இருந்து பதவியை இழந்திருக்கணும்னு சொல்லுது அரசாங்க பதவியில இருந்து வேலையை விட்டு இருக்கணும்னு சொல்லுது சீருடை இல்லாத பணிகள்ல பல செஞ்சிருக்கணும்னு சொல்லுது அரசு பணி சீருடை இல்லாத பணி அப்படின்னு சொல்லுது சூரியன் தான் சங்கரன்னு பேரு அவர் பேரு சங்கரன் சங்கரன் ஏதாவது தான் சரி லக்கணத்துல ராகு இருக்கிறாரு ராகுங்கிறது சாட்டை ராகுங்கிறது சாட்டை ராகுங்கிற பாம்பை வந்து நாங்க ராகு வந்து சாட்டைன்னு சொல்றோம் சிவராகு சம்மந்தப்பட்டாச்சுன்னா சனி ராகு சம்பந்தப்பட்ட கருப்பராயர் இந்த சாட்டை அடிச்சு அடிச்சு அடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தெய்வங்கள்னு சொல்லக்கூடியது புதன்றாக சம்பந்தப்பட்டனால புதன்றாக சம்பந்தப்பட்டனால சாட்டை மீடியா வச்சிருக்க சவுக்கு ஐயாவுடைய ஜாதகம் தான் அது ராகுதான் சவுக்கு மரம் பேர்லயே புதன் ராக சம்பந்தப்பட்டு உட்காந்துருக்கு சந்திரன் சம்பந்தப்பட்டு உட்காந்துருக்கு அது உலகத்துக்கே தெரியும் சிறைவாசி வந்திருக்கணும்னு சொல்லுது இவருக்கு லக்கணப்படி பார்த்துன்னா ஒன்பதாம் அதிபதி ஜாதகத்துல பெற்ற சுக்கரனுடன் பரிவர்த்தனை ஆகி ரெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் பெற்ற கிரகம் இருக்கிறனால அடிப்படை ஸ்கூலோட நின்றுக்கணும் எஸ்எஸ்எல்சியோட நின்று பெங்களூர்ல யாரோ குடும்ப வாழ்க்கை யாராவது பெங்களூர்ல இருக்காங்களா அதே மாதிரி ஏழாம் இடத்துல சந்திரன் போய் ஏழாம் அதிபதி செவ்வா போய் மிதன வீட்டுல போய் சம்பந்தப்பட்டு உட்காந்துருக்காரு சந்திர லக்கணத்தை அது புதனை புதன் மாமன் கிரகம்னு பேரு உங்க மாமா வேறு முத்தையாவான்னு கேளுங்க அதே மாதிரி ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய இந்த லக்கணப்படி பதினொன்றாம் பதினொன்றாம் அதிபதி சூரியன் இந்த ஜாதகப்படி மூணு குடி ஆறு குடையை சாராம் பெற்று உக்காந்துருக்காரு சகோதர சாரம் சாரம்பெற்று குருவாள் பார்க்கப்பட்டிருக்கிறாரு இதுல யாராவது திருமண மேடு பகுதியில அவங்க உறவுகள் யாராவது இருக்காங்களா அவங்க சகோதரி இருக்காங்களான்னு கேட்டுக்கோங்க திருமண மேடு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் அவங்களுடைய சகோதரி யாராவது இருக்காங்களான்னு கேட்டுக்கோங்க ஜாதகர் மன வாழ்க்கை பிரிஞ்சவர் குடும்ப வாழ்க்கை பிரிஞ்சவர் தந்தையை இழந்து தந்தையுடைய உத்தியோகத்துக்கு வந்தவர்னு சொல்லுது ஏன்னா ஒன்பதாம் அதிபதி ஜாதகத்துல லக்கணத்து உக்காந்துறாரு அங்க போய் ரெண்டாம் அதிபதி செவ்வா பரி அங்க போய் செவ்வா போய் அங்க புதனோட வீட்டுல போய் உட்காந்துடுறாரு அப்ப தந்தையினுடைய தொழில் செஞ்சிருக்கணும் தந்தையினுடைய உத்தியோகத்துக்கு போயிருக்கணும்னு சொல்லுது வழக்குகளை நிறைய சந்திச்சு சிறைவாசத்தை சந்திச்ச ஜாதகம் பத்துல சனி கர்மயோக ஜாதகம்னு பேரு சனி வக்கரகதியாக செவ்வாயை போய் தொட்டதுனால சனி செவ்வாய் தொடர்பு கொண்டது சீருடை பணியில் இருந்திருக்கணும் ஆனா சீருடை வேலையில இருவர் இருந்திருக்க மாட்டார் இந்த ஜாதகப்படி லக்கணத்துக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய விட்ட சனி பாக்கிறதுனால திருவண நட்சத்திரத்துல இருந்ததுனால ஏதாவது சைபர் கிரைமு சைபர் செக்யூரிட்டி இல்லனா இந்த லஞ்ச துறை இந்த மாதிரி துறைகளில் ஒரு பணியில் இருந்துருக்கணும்னு சொல்லுது அது மீடியாவுக்கே தெரியும் பர்சனலாக அவருடைய குடும்பத்தில் அவங்க தாய் மாமா வேறும் முத்தையாவான்னு கேளுங்க இல்லை அவங்க அக்கா வீட்டுக்கார் வேறும் முத்தியாவான்னு கேளுங்க திருமண மேட்டில் யாராவது உறவு இருப்பாங்கன்னு சொல்லுது அவங்களுடைய உறவு ரத்த உறவு யாரோ லால்குடி திருச்சி அந்த பகுதிகளில் திருமண மேடுன்னு காட்டுது இந்த ஜாதகப்படி புரியுதுங்களா அரசு பணியிலிருந்து அவருக்கு வந்து இப்போ அரசாங்க சம்மந்தமாக இந்த ஜாதகப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகப்படி சந்திரன் மேல ராகு பன்னெண்டுக்குடிய புதன் மேல ராகு எட்டுக்குடிய புதன் சுக்கரன் பரிவர்த்தனை பெற்றதுனால சிறைவாசம் எட்டுங்கிற சிறைவாசம் சிறைவாசம் அடைஞ்சு வந்திருப்பாருன்னு சொல்லுது ஒன்றுக்கு மேற்பட்ட வழக்குகள் நிறைய அவருக்கு துரத்திக்கிட்டு இருக்கும்னு சொல்லுது இந்த ஜாதகப்படி அடுத்த சனி பயிற்சியாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது அவருடைய ஜாதகம் இவருக்கு வந்து அரை இவருடைய காலகட்டங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இவருடைய ராசிப்படி இவருக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு சனி வந்தாலும் அவருடைய சந்திரனையும் அவருடைய சூரியனையும் பார்வை செய்கிறாரு திசை முடிகிறவரை ரொம்ப கேர்ஃபுல் 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 அவருடைய ஹெல்த் எல்லாத்துலயும் கேர்ஃபுல்லா இருக்கணும் அரசு சம்பந்தமான தொந்தரவுகளை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் குரு திசை காலகட்டங்கள்ல குரு வந்து இவருக்கு லக்கணப்படி ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் குரு உக்காந்த வீட்டுக்கு ரெண்டாம் அதிபதி சனியை பார்ப்பதால் அரசியல் அரசாங்க தொடர்புக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மீன் பொதுவாக அந்த தொலாலக்கணத்துக்கு குரு திசை வேலை செய்யாது அவன் மூணு ஆறு குடையவன் பொதுவா ரெண்டுல சூரியன் இருந்தாலும் பேச்சு ஒன்னு வெட்டு ஒன்னு துன்றென்னு பேசுவாங்க சூரியங்கிறது ஆணவம் அதான் ஆணவம் அப்படிங்கிறது சூரியன் தான் கௌரவங்கிறது சூரியன் தான் அது ரெண்டு பேச்சு வாக்கு ஸ்தானத்துல உட்காந்தனால பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க பட்ட பட்டம்னு பேசிடுவாங்க இப்போ அவருக்கு நேத்திர சம்பந்தமான பாதிப்பு வரும் கண் சம்பந்தமான தொந்தரவு வரும் ஹெல்த் சம்மந்தமான பாதிப்பு இருக்கும் லங்ஸ் சம்மந்தமான தொந்தரவு வரும் யூரினல் சம்மந்தமான பிரச்சனையும் அவருக்கு வரும் ஹெல்த் ஆரோக்கியத்துல சனி பயிற்சி ஆச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல் 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 இவர் ஜாதகப்படி ஒன்பது கூட ஒரு சனி பார்க்கறதுனால நீ ஒன்பதாம் படம் நீதிமன்றம் இவர் வந்து அடிப்படை கல்வி தான் படிச்சிருக்காரு முழுசும் ரெண்டா படிக்கல அனுபவ கல்வியே அதிகம் தந்தை இறந்து வேலைக்கு போயிருப்பாரு எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிச்சாரான்னு கேட்டுக்கோங்க சரி இந்த ஜாதகப்படி இது இப்ப இந்த குடும்ப வாழ்க்கை பிரிஞ்சிருக்காருன்னு ஜாதகம் சொல்லுது புரியுதுங்களா குரு திசை காலகட்டங்களில் குரு வந்து ஜாதகப்படி இவருக்கு வந்து ரேவதி நட்சத்திரத்துல பாக்கியாதிபதி சாரம் பெற்று செவ்வாயினுடைய வக்கர பார்வையில இருக்கிறனால செவ்வாய் வக்கரகதியாய் பின்னோக்கி அந்த குருவை பார்க்கறதுனால குரு திசையில அவருக்கு ஒரு வாய்ப்பு வரும் அரசியல் தொடர்போ ஏதாவது ஒன்னு ஒரு பிரபலம் அடை இப்பயே ஒரு பிரபலம் தான் மேலும் பிரபலம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆமா கண்டிப்பா அதிகம் கண்டிப்பா அதிகம் கண்டிப்பா அதிகம் மற்ற பேர்கள்லாம் சொல்லலாம் அது அரசியல் தொடர்புக்குள்ள போயிடும் அது வேண்டாம் இவங்களால எல்லாம் பாதிப்பு இருச்சா அது பாதிப்பு இருந்துச்சான்னு கேட்கலாம் ஹெல்த்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் கவனமா இருக்கணும் கவனமா இருக்கணும் மீண்டும் ஒரு வழக்கு வருவதற்கு வாய்ப்பு அதிகம் ஆமா இந்த ராகு திசை சூரிய புத்தி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் கேர்ஃபுல்லா இருக்கணும் கேர்ஃபுல்லா இருக்கணும் இவருக்கு சூரியன் நின்ற வீட்டுக்கு ரெண்டு கூடிய புதன் மூணு ரெண்டு மூணு பரிவர்த்தனை ஆகி கிடக்கு பரிவர்த்தனையாக கிடக்குறனால வாழ்க்கையில் ரொம்ப துன்பங்களை ரொம்ப அனுபவித்த ஒரு ஜாதகம் ரொம்ப போராட்டம் போராட்டம் சிறைவாசம் எல்லாத்தையும் சந்தித்த ஒரு ஜாதகம் ரெண்டில் சூரியன் போய் உட்காந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் இந்த ஜாதகத்தில் இந்த வீட்டுக்கு பாதகாதிபதி சூரியன் துலா லக்கணத்துக்கு பாதகாதிபதி சூரியன் இவர் பிறந்தது கார்த்திகை மாதம் பேச்சுனாலும் கழகமோ வில்லங்கமோ வழக்கோ ஆறு வழக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வரும் இந்த சந்திர புத்தியும் செவ்வாய் புத்தியும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவர் கோயிலுக்கு போற நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல அவர் போக மாட்டாரு ஏன்னா இவருக்கு என்ன பரிகாரமா செய்யறதா இருந்தா கிரே கலர் ரிப்பன் ஒரு அடி நீளம் பொடி பொடியா கட் பண்ணி போடணும் சிகப்பு கலர் ரிப்பன் ஒரு அடி நீளம் பொடியா கட் பண்ணி போடணும் பச்சை கலர் ரிப்பன் ஒரு அடி நீளம் பொடி பொடியா கட் பண்ணி போடணும் இந்த மூணு ரிப்பன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கட் பண்ணி போடலாம் இது போட சொல்லுங்கள் ரெக்கவரி ஆகும் முடிஞ்சா அவர் விரை இறை வழிபாடாக போக விருப்பப்பட்டால் திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமியை மட்டும் சும்மா போய் தரிசனம் பண்ண சொல்லுங்கள் அட்லீஸ்ட் சும்மா கோயிலுக்குள்ளே போயிட்டு வர சொல்லுங்க அவருக்கு நன்மை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ இருக்கக்கூடிய நேரம் அவருக்கு ஏன்னா அவருடைய சந்திரன் மேலையும் புதன் மேலே ராகு அந்த புதன் பரிவர்த்தனை ஒம்பது பன்னெண்டு கூடியவர் சுக்கரனே எட்டாம் அதிபதி சுக்கரன் பிள்ளையே தானே கெடுக்கிறவன் அப்போ ஒரு சிறைவாசம் அடைஞ்சு வந்திருக்காரு திரும்பியும் அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவர் இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லுது சரியாக சொல்லியிருக்கீங்க கரெக்டா தெரியல அவர்கிட்டயே கேட்டுக்கோங்க சார் ஏன்னா அவங்க புதன் சந்திரன் தாய்மாமா மற்றதெல்லாம் வேண்டாம் திருமணமேடு பகுதியில உங்க உறவினர்கள் யாரா இருக்காங்களா அவங்க சகோதரி யாரா இருக்காங்களான்னு கேட்டுக்கிடுங்க